ஹாய் எவ்ரிவான், வெரி குட் ஈவினிங். எம்சி தமிழரசன் இயர் ஃப்ரம் சென்னை. ரொம்ப நாள் கழிச்சு என்னோட வீட்டு ரூம்ல உட்காந்து லைவ் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா சொல்லலாம். லாஸ்ட் மண்டேல இருந்து கண்டினியூஸ் டிராவல் அவுட் சைட் தான், பெங்களூர், ஓசூர் அண்ட் அகெயின் அப்புறம் சென்னையிலேயே ட்ரேட் சென்டர்ல 2 நாள். ஸோ அந்த அளவுக்கு வந்து வீட்லயே இல்லை இது ஒரு 1 வீக்கா. இன்னைக்கு எப்பயுமே எனக்கு இந்த இடத்துல உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் ஒரு ப்ராப்பர் லைவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். வெளியே பண்ணும்போது ரியல் லைஃப்ல அப்படியே பண்ணிடுறேன் நான். வீட்டில் உட்காந்து பண்ணும்போது தான் ஐ ஃபீல் லைக் சம்திங் ஐம் ஆடிங் வேல்யூ. ஏதாவது ஒரு டாபிக் பத்தி டீட்டெயிலாக எடுத்து பேசுறேன். ஈவெண்ட்ல இருக்கும்போது வந்து அந்த ஈவெண்ட்டை பத்தி பேசிட்டு போயிடுவேன், இல்லை அந்த ஈவெண்ட்ல நடக்கிற ஆக்டிவிட்டி ஷேர் பண்ணுவேன். வீட்டில் உட்காந்து போது நிறைய வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருந்தாலும் எப்பவுமே இந்த இடத்துல உட்காரும்போது வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஸ்மால் இன்ட்ரோ. ஐம் தமிழரசன், ஈவெண்ட் எம்சி, எம்சி ட்ரெயினர், ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ். யூ கேன் நோ மோர் அபவுட் மீ இன் மை வெப்சைட் www.chennaiEventMCs.com. And you can also be in touch with me on my mobile number 984-000-3813. Okay, இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டாபிக், கரண்ட் டாபிக், ரீசன்ட் டாபிக் அப்படின்னு சொல்ல. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காலமா இருக்கு, பட் எனக்கு வந்து ரீசெண்டா தான் தெரிஞ்சது. சரி, அதை கேள்விப்பட்ட உடனே அதை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேசுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அதை பத்தி பேச போறேன். As I mentioned in the topic, it's about fitness bootcamp. இந்த பூட் கேம்ப் பத்தி பரவாயில்ல, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக திரும்ப என்னன்னு சொல்லிடுறேன், எதுவும் மிஸ் பண்ண இப்பதான் லைவ் ஆக்சுவலா ஆரம்பிக்கிறேன். பூட் கேம்ப்ன்ற வேர்டு என்ன பொறுத்திருக்கும் என்ன அப்படின்னா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னோட குருநாதர் டாக்டர் மகாராஜா சொல்லி கொடுத்த பிசினஸ் லீடர்ஷிப் பூட் கேம்ப். அதுதான் 3.5 டேஸ் இன்டென்ஸ் ட்ரைனிங், 45,000 ஃபீஸ் பே பண்ணி அவரோட வீட்லயே உட்காந்து பண்ணும். அப்பலாம் சொல்லுவார், பூட் கேம்ப்னா இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாரு. என்னால் கரெக்டா விஷுவலைஸ் பண்ண முடியல. என்னன்னா பூட் கேம்ப்ன்றது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஆல் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் பூட் கேம்ப்னா ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், உங்களுக்கு டைமே இல்லாம பேக் டு பேக் வந்து நெருக்கடியோட பண்ணக்கூடியது. பட் தட் வில் கிவ் அ ஹியூஜ் ரிசல்ட். அதுதான் என்ன பொறுத்தவங்க பூட் கேம்ப்பா நினைச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும். பட் நான் அட்டன் பண்ண பூட் கேம்ப்னா பிசினஸ் லீடர்ஷிப் பூட் கேம்ப், தட்ஸ் பேஸ்ட் வந்து தட்ஸ் ஃபார் தி பிசினஸ். இந்த லாஸ்ட் 2 டேஸ் நான் ஹோஸ்ட் பண்ண பூட் கேம்ப் என்ன அப்படின்னா தட்ஸ் ஃபார் தி ஃபிட்னஸ். ஸோ இந்த டிஷர்ட் போடுறது கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 3rd டே இந்த டிஷர்ட் அதை துவச்சுதான் போட்டுருக்கேன் இன்னைக்கு. என்னன்னா எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட் ஃப்ரம் அசோக் நகர், திஸ் இஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஈவெண்ட் அது. இட் வாஸ் ஆர்கனைஸ் பை தி ஐ மீன் தி எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட், தேர் ஃப்ரம் அசோக் நகர். ஸோ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஒரு நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொன்னீங்க, அது ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். நான் கடைசியாக மார்க்கத்து மாதிரி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கோகுல், பிராண்டிங் மேனேஜர், பிராண்ட் மேனேஜர் ஃப்ரம் தினமணி. அவர் தான் என்னை வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இருக்கு ட்ரேட் சென்டர் இருக்குன்னு சொல்லி அதோட ப்ரோஷர் எனக்கு அனுப்பிச்சாரு. ஆரோக்கியம் ஹெல்த் எக்ஸ்போ, ஹெல்த் ஃபிட்னஸ் எக்ஸ்போன்னு சொல்லி நடத்துகிறோம். அது நடக்கும்போது வெளியே வந்து ஒரு பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப் நடத்துவோம், ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். ஐ வாண்ட் யூ டு ஹோஸ்ட், உங்களை ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது நீங்கள் ஃபிட்டின் ஆவீங்கன்னு சொல்லுது வாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. அப்புறமா வந்து அதுக்கு நடந்தால் நிறைய ட்ராவல்லாம் போயிட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலி ஈவெண்ட் காட் கன்ஃபார்ம்டு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கோகுல். அண்ட் கோகுல் எனக்கு எப்படி வந்தாருன்றது நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட பேசும்போது. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் பர்சனோட நேம் இங்கே எடுக்க போகிறேன், அவருக்கே தெரியாது. இன்னும் ரிட்டர்ன்ல ஒரு நேம் போடல, மேபி இந்த லைவுக்கு அப்புறமா போடுவேன். இட்ஸ் ஈசோனுடைய ஃபவுண்டர் அஃபீஸ் கான். கோகுல் கிட்ட நேற்று நான் பேசும்போது தான் சொன்னார், எப்படி கோகுல் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஃபேஸ்புக்கில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் தமிழ். பட் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த அஃபீஸ் கான் வந்து ரிட்லி ரன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாரு மெரினா பீச்ல, அப்போ வந்து நீங்கள் அங்கே வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னார். ஐ ரிமெம்பர் அது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் பேக் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் அஃபீஸ் கான் என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஃபீஸ் கான், லாங் பேக் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கோகுல் கொடுத்துருக்கீங்க. அதுலேருந்து அவர் என்ன ஃபாலோ பண்ணி இந்த இவெண்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அஃபீஸ் கான் அண்ட் கோகுல். அண்ட் இந்த தருணத்தில் என்னோட மென்டார் டாக்டர் மகாராஜா கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி அவனை. ஏன்னா அந்த ரிட்லி ரன் நான் போனதுக்கான காரணமே டாக்டர் மகாராஜா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாம், நீங்க எதிர்பார்க்காம எங்கெங்கிருந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அதுக்காக தான் என்னோட ஸ்டோரி நான் ஷேர் பண்றேன். அந்த ரிட்லி ரன் என்னன்னா, லைக் தட் வாஸ் அ பீரியட் நான் எங்கெல்லாம் இவெண்ட் நடக்குதோ நான் போயிட்டு ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக டைம். அந்த ரிட்லி ரன் நடக்கும்போது அஃபீஸ் கான்க்கு வந்து டாக்டர் மகாராஜா கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நடந்தது. அப்போ வந்து மகாராஜா என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீயும் போ அங்க போன்னு சொன்னார். இல்லை அங்க ஆங்கரிங்கான ஸ்கோப் கிடையாதுன்னு சொன்னேன். நீ அங்கே போ ரிப்போர்ட்டர் மாதிரி போ, அங்க உன்னால என்ன முடியுதோ அங்க நீ வந்து அப்போ எஸ்பி லைவ்ல கூட வரல, அந்த பீரியட் ரெக்கார்ட் பண்ணி நீ அதுக்கப்புறமா எடுத்து வந்து யூடியூப்ல போடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் ஜஸ்ட் பிளாங்காக தான் அங்கே போனேன். அங்கே போனால் எல்லாருமே இந்த ரிலி ரன்னோட சான்ஸ் கல்ப்டிங் கான்டெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்த ஃபோட்டோ எடுத்து அஃபீஸ் கான் கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு. அதுதான் ஐ திங்க் தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் நினைக்கிறேன். அவர் 2-3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். என்ன அவங்களாம நல்லா இப்போ ஃபேஸ்புக்ல எனக்கு பழக்கம், ஒரு போலீஸ் டேவிட் நினைக்கிறவர், அப்புறம் அதர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இது மாதிரி நிறைய பேர் பழக்கம் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. பட் அது எனக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குன்றது எனக்கு அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு நான் அந்த இவெண்ட்ல போயிட்டு அதை கவர் பண்ணதுதான். அங்க வந்து கோகுல் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. அவர் மூலமா இன்னைக்கு சூப்பரான ஒரு இவெண்ட், அதை பத்தி நான் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, எங்க வேணாலும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அப்படின்றதுதான்.
அந்த வகையில் ஓகே கம்மிங் டு அவர் டாபிக் பூட் கேம்ப். இது என்ன பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப் சொன்னாரு. நிறைய எனக்கு அந்த ப்ரோஷர் அனுப்பிச்சார், அதுல வந்து டயர்ஸ் ரூப் இதெல்லாம் இருந்தது. இது மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் தமிழ்னு போட்டு அனுப்பிச்சாரு. நான் நினைச்சேன் சரி இல்லை என்னென்ன இருக்கும்னு தெரியல. திஸ் இஸ் தி அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா லைக் டே பிஃபோர் எஸ்டர்டே சாட்டர்டே மார்னிங் வந்து நாங்க போகும்போது பார்த்தா எல்லாம் பல்க் பல்கான ஆளுங்க. இது என்னமோ தெரியல, வெரி ஃபார்ச்சுனேட். ரீசெண்ட் டைம்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ற ஈவெண்ட் எல்லாம் அது மாதிரி லைக் சிஐ ஒய்ஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் உமன்ஸ் ஃபேஷன் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண நானும் மந்திரியும் மென்ஸ் ஃபேஷன் ஷோ ஹோஸ்ட் பண்ணோம். அடுத்த வாரமே மென்ஸ் பிசிக் சேலஞ்ச் ஸ்லாம் கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் ஈ ஹோட்டல்ல. அங்க நான் உள்ள நுழைவு தான் அப்படியே எல்லாம் பார்த்தா அப்படி பல்க் இது மாதிரி டிஷர்ட் போட்டு எனக்குலாம் இது எப்படி இருக்கு லூஸா இருக்கு. அவங்களாம் பார்க்கும்போது இப்படி பெருசா இருக்கும். அந்த பாடி பில்டர் நான் ஸ்டேஜ் அடிக்கும் போது பாக்குறேன், அவரோட ஆர்ம்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. என்னோட தை வழக்கமா சொல்லுவாங்க உங்க ஆர்ம்ஸ் என் தையும் சொல்லாதீங்கன்னு கண்டுக்கு எதுக்கு பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு. நான் பக்கத்துல நான் நிற்கும் போது அப்படிப்பட்ட பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் வந்து அசோசியேட் ஆகிற நான் ஈவெண்ட் அவங்களுக்கு நின்று ஹோஸ்ட் பண்ணிருந்தது ரொம்ப பெருமையா இருக்கும். சில நேரத்தில் அவங்க கலாச்ச விட்டுருவோம், நான் சொல்லுவேன் கலாச்சிஜி வெளியே பொங்கல் எதுவும் பண்ணாதீங்க ஜி அப்படின்னு அவங்க ஜாலியா மன்னிப்பு கேட்டது. ஜாலியா இருக்கும், நல்லா பழகுறாங்க அவங்களா. அது மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் இது மாதிரி ஈவெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நேற்று முந்தானத்து நான் போயிருந்தப்போ எல்லாம் பல்க் பல்கா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஜி பிரீஃபிங் கேட்டோம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணும்போது எனக்கு இது என்னன்னு புரியல. அப்புறமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பூட் கேம்ப்னா என்னன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுக்கு அப்புறம் கேட்டதை தாண்டி அதுக்கப்புறம் அதை வந்து ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் எனக்குள்ள பல மாதர்கள் பல புரிதல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அது என்ன இந்த வீடியோ பேச வச்சிருக்கு. என்ன அப்படின்னா பூட் கேம்ப் அப்படின்னு நான் கத்து இதுல எதுவுமே வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரெயின் ஆகிட்டு நான் பேசுற விஷயம் இல்லை. இந்த ரெண்டு நாள் நான் என்ன கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஆர்டிகல்ஸ்ல அதை படிச்சுட்டு அதை வச்சு பேசுறேன். மேபி இதுல சிறு சிறு பிழைகள் இருக்கலாம், பிழைகள் இருந்தா மன்னிச்சிருங்க. யாராவது இருக்கிறீங்க சம்மந்தமான ஆளுனா பிளீஸ் டூ கரெக்ட் மீ, அதை கமெண்ட்ல வந்து நீங்க கரெக்ட் பண்ணலாம் தாராளமா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றேன். ஃபர்தர் ஸ்டடிஸ் ஃபர்தர் நாலேஜ் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். இல்ல யார் யார் இது சம்மந்தமான ஆள் இருக்காங்கன்றதை சொல்றேன். நான் சொன்ன இந்த எலிக்சர் ஃபிட்னஸ் கோட் அசோக் நகர்ல இருக்காங்க, தேமே ஹெல்ப்யூ, இன்னும் ரெண்டு மூணு டீம் நேம் சொல்றேன், அவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ பூட் கேம்ப்னா என்ன, பூட் கேம்ப்ன்றது என்னன்னா நார்மலா வந்து ஒரு இன்டென்ஸான ட்ரைனிங் கொடுக்குற முகாம், பயிற்சி முகாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் பூட் கேம்ப். அதுல நிறைய விதம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிசினஸ் லீடர்ஷிப் பூட் கேம்ப் நான் அட்டன் பண்ண டாக்டர் மாதிரி இருக்கு. இது என்னன்னா ஃபிட்னஸ் பூட் கேம்ப், அதாவது ஒரு ஆர்மி லெவல் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப ஆர்மியில் எப்படி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா, இந்த பூட் கேம்ப்க்கும் ஜிம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஜிம்ல போறீங்கன்னா நீங்க ப்ராப்பரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கார்டியோ ஒர்க்கோ இல்ல வாட் எவர் ஒர்க் அவுட்டா இருக்கும், ஒரு இடத்துல நீங்க க்ளோஸ்ட் இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. சில நேரத்தில் யூ மே ஃபீல் ஐசோலேட்டட், நீங்க வந்து தனியா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஐ எம் நாட் டாக்கிங் எனி திங் அபவுட் நெகட்டிவ் அபவுட் த ஜிம். நான் வந்து ஜிம்மோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்க சொல்றேன், அதோட ஒரு ஒன் ஸ்டெப் பூட் கேம்ப் எப்படி அட்வான்ஸா இருக்குதான் சொல்ல தவிர ஐ எம் நாட் அகேன் ஜிம். இன்ஃபேக்ட் நானே ஜிம்ல வந்து என்ரோல் பண்ணிருக்கேன், திரும்ப பண்ண போறேன் போயிட்டு ஒர்க் அவுட். பட் ஒரு பக்கம் ஒரு டைலமா இருக்கு, பூட் கேம்ப் போய் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அது லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்போ ஜிம்ல இருக்கும்போது நீங்க வந்து உள்ள உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, உங்களுக்கு க்ளோஸ் அட்மாஸ்பியர் இன்டோர்ல தான் பண்றீங்க. அந்த பூட் கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, அது எல்லாமே அவுட்டோர், யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில வீட்லயோ இல்ல உங்க குடவுன்லயோ இல்ல டிராவல் பண்ணும்போது கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு. சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்ஸ், லாரி டயர் நேத்து நாங்க யூஸ் பண்ணது. மேபி பிஃபோர் ஐ கோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஒரு நேத்து என்னெல்லாம் நாங்க வச்சோம் அப்படின்றது நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப்ல. அதாவது பூட் கேம்ப்ல ட்ரெயின் ஆகிட்டு வருவாங்க, டயர்ஸ் வச்சு, ரோப் வச்சு, உடன் பிளாங்க்ஸ் வச்சு, சிலிண்டர்ஸ் இது மாதிரி நிறைய இது வச்சிருந்து ட்ரெயின் ஆகிட்டு வராங்க. அந்த பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப்ல என்ன பண்ணணும்னா 11 ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க கண்டினியூஸா பேக் டு பேக் பேக் டு பேக் பண்ணணும். இதுல ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா நாலு கேட்டகரியில நடந்தது. ஒன்னு மென்ஸ் டீம், டீம் போது அஞ்சு பேர் வந்து பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ் டீம், மென்ஸ் இண்டிவிஜுவல், உமன் இண்டிவிஜுவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் இண்டிவிஜுவல் குரூப் மட்டும் வரல, யாரும் உமன்ஸ் இண்டிவிஜுவல் நாலஞ்சு பேர் கலந்துட்டாங்க. மென்ஸ் இண்டிவிஜுவல் நிறைய பேர் 15 பேருக்கு மேல, 15-20 பேர் மேலே கலந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. மென்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் அஞ்சு பேர், அது மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஒரு 10 டீம் கலந்துருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ஆரம்பிக்கும் போது நான் அதோட இங்க ஆக்சுவலா இதுதான் நான் ப்ரீஃபிங் எடுத்த நோட்ஸ். ஃபர்ஸ்ட் டே எனக்கு மிஸ்டர் கபில் அவரை பத்தி நிறைய பேசணும். மேபி இந்த லைவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா கூட அவரை நிறைய நான் பேச வேண்டியது இருக்கு. பேச பேச அடுத்தடுத்த டாபிக் வரும், பட் ஃபைனலா எல்லாமே நான் சமப் பண்ணிடுறேன். ஸோ இந்த எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாடோட ஹெட் தான் மிஸ்டர் கபில், அவர் தான் எனக்கு கொடுத்த ப்ரீஃபிங். அதுல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னார். அதுல ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், மேபி என்னோட லைவ் பார்த்தவங்களுக்கு புரியும், நேற்று லைவ் நாங்க வந்து பண்ணதை பார்த்தவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைவ் பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அதுல 11 ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட்டான ரோப் இருக்கும், பெரிய தடி ரோப், அது ஒரு டயர்ல கட்டிருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி ஸ்விங் பண்ணும், அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ல இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ல ஒரு லெவலுக்கு மேல அது வந்து ரைஸ் ஆகும். இதை பண்ணும்போது இது வந்து நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் சில விஷயம் சொல்றேன், சில விஷயம் அவங்க சொன்னதை விஷயம் சொல்றேன். உங்களுக்கு பாடி ஃபுல் பாடி வார்ம் அப் நடக்கும் இதை நீங்க பண்ணும்போது. இதை 1 மினிட் கண்டினியூஸா பண்ணணும். இதை முடிச்ச உடனே தென் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபார்மர்ஸ் வாக். ஒரு நீட்டு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அது ஒரு ஹேண்டில் இருக்கும், அதை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வாக் பண்ணிட்டு போகணும். இது கொடுத்த ரீசன் என்ன, ஐ மீன் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா,
ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களே தான் தூக்கிட்டு போவாங்க, லைக் இந்த ஏரா இருக்கட்டும் கலப்பையா இருக்கும் இது இருந்தாலும் அவங்களே தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அவங்க மசில்ஸ் எல்லாம். ஸோ பூட் கேம்போட பேசிக் திங் என்னன்னா நேச்சுரல் வேல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, நான் பூட் கேம்ப் பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. ஃபிட்னஸ் பூட் கேம்னா என்னன்னா நேச்சுரல் வேல உங்களோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, உங்களோட மசில் ஸ்ட்ரென்தன் பண்றது, பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றது, இதுதான் ஃபிட்னஸ் பூட் கேம்ப். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப ஒரு சஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸோ இல்ல ஒரு இன்டோர் அட்மாஸ்பியர்ல போய் மாட்டாங்க, ஒரு அவுட்டோர்ல ஒரு மண்ணோ புல்வெளியிலயோ வந்து நேச்சுரலான எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டயர்ஸ், ரோப்ஸ், உடன் பிளாங்க் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு, உடன் போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்க பாடியை ஃபிட்டா வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் பூட் கேம்ப். பூட் கேம்ப்ல மெயின் பர்சன் நிறைய பேர் நீங்க சேர்ந்து பண்ணலாம். டீம் டீமா சேர்ந்து பண்ணும்போது உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அதுல பண்ணும்போது நிறைய வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தேவைப்படும், தே வில் ஹெல்ப் யூ, தே வில் மோட்டிவேட் யூ. ஜிம்லயும் அதெல்லாம் இருக்கு, பட் பூட் கேம்ப் அவுட்டோர் ரொம்ப இன்னும் நிறைய பேரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சோசியலைசிங் ஃபேக்டர் மாதிரி கூட இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பூட் கேம்ப். அதுல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ரோப், செகண்ட் வந்து ஃபார்மர்ஸ் வாக், அதை ரெண்டுமே லிஃப்ட் பண்ணி நடக்கும். தேர்ட் உடன் பிளான் போட்டு அது மேல நடக்கணும், பேலன்ஸ் பண்ணி நடக்கணும், கீழே கால் வைக்க கூடாது. இதுதான் தேர்ட் அந்த பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். ஃபோர்த் வந்து ஸ்டெப் போர்ட் ஆர் ஜம்ப் போர்ட். ஒரு பெரிய லைக் இப்ப எப்படி இருக்குன்னா இங்க மேலேக்கும் கீழக்கும் நீங்க ஜம்ப் பண்ண மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ண மாதிரி பெரிய ஹைட்டா இருக்கும் அந்த போர்டு. இட்ஸ் கால்ட் அ ஜம்ப் போர்ட் ஆர் ஸ்டெப் போர்ட். நீங்க மாத்தி மாத்தி ஒரு 10 டைம்ஸ் ஜம்ப் பண்ணும். இது வந்து உங்க காஃப் மசிலுக்கு அதுக்குலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நெக்ஸ்ட் வாஸ் ஸ்லைடர். ஒரு உங்களுக்கு ஒரு ட்ராலி மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்சல்யூட்லி தேங்க்யூ சோ மச் யோகேஷ், நீங்க தான் ஜாயின் பண்ணணும் ரொம்ப நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எஸ் யோகேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி எலிக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்குவாட் டீம் மெம்பர். யோகேஷ் நடுவில் நீங்க ஏதாவது கரெக்ட் பண்ண தோணுச்சுன்னா ப்ளீஸ் டைப் கரெக்டிங் இட், இல்ல நான் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட். ஸோ ஃபிஃப்த் வந்து அந்த ஸ்லைடர் சொல்லிட்டு அதை வந்து புஷ், அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு, அதுக்குள்ள தலையும் கழுத்தையும் வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டு எஸ் ஜம்ப் பாக்ஸ். நான் சொன்ன அந்த ஃபோர்த் ஆன சொன்ன டீமா இப்படி போயிட்டு வந்து தட்ஸ் கால்ட் எஸ் ஜம்ப் பாக்ஸ். ஃபிஃப்த் அந்த ஸ்லைடர் புஷ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சுட்டு புஷ் பண்ணிட்டு போகணும். சிக்ஸ்த் ஒன் வாஸ் டயர் புல்லிங். ஒரு 45 kg டயரை ரோப்ல வந்து கட்டிட்டு அந்த டயரை நீங்க தரத்தை தரத்தான் இழுத்துட்டு போகணும். இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பாடி ஒர்க் அவுட் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் புல்லிங். ஒரு டயர் தூரமா இருக்கும், நீங்க ரோப்பை கட்டிட்டு இருந்த இடத்துல இருந்து நீங்க அப்படியே கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரியோ வந்து நீங்க இழுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஆர்ம்ஸ், உங்களுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் இது எல்லாமே வந்து டைட்டன் ஆகும். இது வந்து செவன்த் ஆக்டிவிட்டி. எயித் வந்து டயர் ஃபிளிப்பிங். ஒரு 80 kg டயர் டிராக்டர் டயர் மாதிரி இருக்கும், அதை நீங்க ஃபிளிப் பண்ண நிக்க வச்சு இப்படி தள்ளி தள்ளி நீங்க ஃபிளிப் பண்ணி ஃபிளிப் பண்ணி ஒரு 4-5 ஃபிளிப்ஸ் பண்ணணும். நைன்த் வந்து பேலன்ஸ் வாக் சொல்லிட்டு ஒரு பெரிய ராடு ரெண்டு சைட் பக்கெட்டை தொங்க விட்டு அதுக்குள்ள டம்பல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஷோல்டர்ல வச்சுட்டு நீங்க வாக் பண்ணி போகணும். இட்ஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் வாக். டென்த் வாஸ் கிராலிங். அவங்களுக்கு மேல வந்து ஒரு ஒரு குண்டு மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க மேல இடிக்காம உங்க முதுகு வந்து மேல இடிக்காம யூனிட் கீப் குனிஞ்சிட்டு போகலாம், இல்ல படுத்துட்டே பாம்பு மாதிரி போகலாம். லெவன்த் ஒன் வாஸ் டெட் லிஃப்ட். நீங்க வந்து இந்த வாட் டே கால் அஸ் ராட், அது வெயிட் லிப்டிங் ராடுக்குல, அதை வந்து நீங்க இப்படியோ இல்ல ஆக்சுவலா ரெண்டு பொசிஷன் இருக்கு, ஐதர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், புடிச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணணும். சோ இந்த மாதிரி இந்த 11 ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணணும். இதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. சில நேரத்தில் நமக்கு வந்து அதெல்லாம் பண்ணும்போது உடம்புல எவ்வளவு பெயின் இருக்குன்னு பயமா இருக்கும். எனக்கு அதுதான் லைஃப்ல ஒரு புரிதல் ஒண்ணு என்னன்னா, இந்த ஆண்களுக்கு அழகு வந்து வீரம் வலிமை சொல்லுவாங்க தெரியுமா, அதை நேத்து கண் கூட நான் பார்த்தேன். வந்து எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்றாங்க, அவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் வந்து ஜாலியா முகத்துல ஒரு ஸ்மைல வச்சுட்டு அந்த ஒரு நல்ல ஆட்டிடியூடோட கம்ப்ளீட் பண்றாங்க எல்லாமே. நாட் ஒன்லி மென் விமன் ஆல்சோ டிட், ஐ ஷுட் ஆல்சோ மென்ஷன் அபவுட் தட். போக போக லைவ்ல நான் ஷேர் பண்ணேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஒரு நல்ல ஆட்டிடியூட வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 11 ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல ரெக்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 3 minutes எல்லாம் கூட பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து 3 minutes 7 seconds பண்ணாங்க, சொன்ன இவ்வளவு ஆக்டிவிட்டிஸும். செகண்ட் டேல லெஸ் தென் 3 minutes எல்லாம் முடிச்சாங்க. இது மாதிரி இது வந்து லெட்ஸ் நாட் கோ டெக்னிக்கல் இன் டு தி டைமிங். சோ இதுதான் பூட் கேம்ப் சாம்பியன்ஷிப் நேற்று நடந்தது. ஸோ இந்த பூட் கேம்ப் என்னலாம் பண்ணோம்னா உங்களோட நேச்சுரல் வேல உங்களோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, பாடி மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்க திரும்ப நம்ம சொல்ற மாதிரி நேச்சுரலா உங்கள்கிட்ட கிடைக்கிற டயர்ஸ், ரோப்ஸ், உடன் பிளாங்க், ஹேமர், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு மிலிட்ரி லெவல் ஆஃப் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி பீப்பிள் இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஜிம்லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிராவல் பண்ணும்போது டென்ட் கட்டத்துக்கு ஒரு ரோப் வச்சிருப்பாங்க, டக்குனு அந்த ரோப் வச்சு அதே கேன் டூ சம் ப்ராக்டிஸ். லாரியில போறாங்க, ஸ்டெப்னி ஒரு டயர் வச்சிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது டயர் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அதே கேன் டூ ஒர்க் அவுட். ஸோ இது மாதிரி நீங்க டிராவல் பண்ணும்போது இல்ல உங்க வீட்லயோ குடவுன்ல இருக்க திங்ஸை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்றதுதான் பூட் கேம்ப். இது பேசிக்கா நான் கத்துக்கிட்ட விஷயம். இதை பத்தி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் ரெண்டு மூணு டீம் நேம் சொல்ல நீங்க அவங்க அப்ரோச் பண்ணலாம். லைக் யோகேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர்ஸ் ஆஃப் எலிக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்குவாட் ஃப்ரம் அசோக் நகர். நீங்க ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பார்க்கலாம் அவங்களதுல, நானும் நிறைய இடத்துல டேக் பண்ணிருப்பேன். அண்ட் தேவர் லாட் ஆஃப் டீம்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைக் வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ்ல கொடுத்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் எல்லாருமே சொன்ன விஷயம் நான் ஜெயிச்சேன் தோத்தா அப்படின்றதா இல்ல, இங்க வந்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனோம், நிறைய பேர் வந்து எங்களுக்கு காம்படிட்டரா இருந்திருக்காங்க, இப்பவும் காம்படிட்டரா இருக்காங்க, பட் எங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் ஃபார்ம் பண்ணி ஒட்டுமொத்தமா வந்து நாங்க வந்து இது வந்து ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போனோம், இந்த பூட் கேம்ப் அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் ஈவெண்ட் இன்டெஸ்ட்ல நான் அடிக்கடி சொல்லணும், நான் யாருமே காம்படிட்டரா பாக்குறது கிடையாது,
கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து சென்னை இவெண்ட் இண்டஸ்ட்ரி அடுத்த லெவல் எடுத்துட்டு போலாம் தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஸ்டேஜ்லயே சொல்றாங்க, நாங்க அடுத்த ஈவெண்ட் வந்து நாங்க ரெண்டு டீமும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம், அடுத்த ஈவெண்ட் நாங்க மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம் போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஐ ஷுட் மென்ஷன் த டீம் நேம்ஸ் ஆல்சோ. லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் செவன்த் பாக்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், அவங்க வந்து இந்த இயர் ரன்னர் அப் வந்தாங்க. அதே மாதிரி லைட் வெயிட் பூட் கேம்ப் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு தேர் ஃப்ரம் ஒய்எம்சே நந்தனம் ஜார்க்கண்ட் ஜம்ஷத்பூர்லயே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர் எக்ஸ்பேண்டிங் டு நொய்டா டெல்லி மெரினா பீச்ல வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோம் சொல்றாங்க வீக்லி. மேபி அவங்க வந்து அதோட டைமிங் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டைட்டில் வின்னர் வந்து ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட், அவங்களோட ஒன் ஆஃப் த டீம்ஸ், அந்த பேருக்கே பயங்கரமான வரவு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்க தான் டைட்டில் வின் பண்ணது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு டீம்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இவெண்ட் மூலமா பாத்தீங்கன்னா பூட் கேம்ப்னா என்னன்னு கத்துட்டு எனக்கு ஒரு பக்கம் ஆசையா இருக்கு, ஓகே நம்மளும் போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மேபி நான் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம் பூட் கேம்ப் ட்ரைனிங்க்கு. செகண்ட், இதை மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு பவர்ஃபுல்லான யங்ஸ்டர்ஸ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க முகத்துல இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஒரு வெரி ஒரு எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து அவங்க ஜாலியா வந்து நிக்கிறாங்க. அவங்க நம்மளாம் வந்து அப்படியே டயர்டா போய் விழுந்துரும், அவங்க முடிச்சுட்டு வந்து அடுத்த ஆள் வந்து அவங்க மோட்டிவேட் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு யூத்தோட லைக் எப்பவுமே சொல்ற மாதிரி யூத்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்லெஸ்ன்ற மாதிரி நம்மகிட்ட அவ்வளவு பவர்ஃபுல்லான யூத் இருக்கிறாங்க அப்படின்னு நேற்று கண்கூடனால பார்க்க முடிஞ்சது. அதனால தான் உடனே டிலே பண்ணாம இன்னைக்கு அந்த லைவ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த லைவோட அல்டிமேட் பர்பஸ் சிம்பிள் திங், பூட் கேம்ப்னு ஒரு விஷயங்களுக்கு ஜிம் ஃபிட்னஸ் ஐ மீன் ஏரோபிக்ஸ் ஜூம்பான்றதெல்லாம் தாண்டி பூட் கேம்ப்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அவுட் டோர்ல நீங்க வந்து உங்க கையில கிடைக்கிற பொருள்லாம் வச்சு எதை வேணாலும் வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். நேற்று நிறைய டியூ சொல்லும் போது ரீசெண்டா சொன்னாங்க நம்ம தலை அஜித் கூட இதுதான் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் நாட் ஷூர், தெரியாம தப்பான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது. பட் யாரும் நான் சொல்லும் போது சொன்னாங்க அவர் கூட இப்படிதான் பூட் கேம்ப் போய் தான் இப்ப ரீசெண்டா வந்து பாடி பில்ட் பண்ணாருலாம் சொன்னாங்க. ஐம் நாட் ஷூர், மேபி யாருக்காவது அது ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் தான், யூ கேன் ஷேர் இட். ஸோ அது மாதிரி பூட் கேம்ப்ல வந்து நீங்க வந்து பாடி வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மென், இட்ஸ் ஆல்சோ ஃபார் விமன். நேற்று நிறைய ஃபீமேல் கண்டஸ்ட் அவங்கள பத்திலாம் பேச போறேன், ஃபீமேல இருக்கலாம் கிட்ஸும் இருக்கலாம், எவ்வளவு ஏஜ்ல இருந்து கேட்டேன். ஈவன் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் எல்லாம் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன டயர்ஸ் சின்ன சின்ன ரோப் அப்படின்ற மாதிரி. ஓகே, கமிங் பேக் அகைன் டு நேத்து என்ன நடந்தது அப்படின்னா, நான் சொன்ன இந்த யூத் கேட்டகரி தாண்டி பாத்தீங்கன்னா சிவில் இப்போதுல இருந்து ஒரு மனுஷர் வந்திருந்தாரு, 49 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்து கரெக்டா லஞ்ச் பிரேக் முன்னாடி வந்து நானும் கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருந்தது, அவர் வந்து மனுஷ ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு சும்மா நம்ம இதெல்லாம் தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க சார், முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணலாம் இல்ல லஞ்ச் பிரேக் அப்புறமா என்ன, இல்ல இல்ல நான் உடனே ஊருக்கு போனப்பா எனக்கு உடனே கொடுனாரு. சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்து உங்களுக்கு அவங்க முடிச்சோன்னு தரேன்னு சொன்னேன். மத்தவங்க பண்றதுக்குள்ள பார்த்தா மனுஷன் சட்டையை கட்டாரு, பனியனோட பேண்ட்டை மடிச்சு முட்டியிருக்கும் மடிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு. அவர் பார்க்கும்போது இந்த சினிமா ஆக்டர் முத்துக்கார இருப்பாரு தெரியுமா, அவர மாதிரி இருக்காரு பாக்கிறதுக்கு. பார்க்கும்போது சிரிப்பு வரும், ஆனா எனக்கு மைண்ட்ல ஏதோ ஒன்று தோணுச்சு, ஊர்ல இருந்து வந்திருக்கு ஒரு மனுஷன் இப்படி ரெடி ஆகிறாருனா கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கும், கண்டிப்பா அவர் பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சு. அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணி பண்ண வச்சு கடைசியா பார்த்தா ஃபுல்லா எல்லாமே முடிச்சாரு, பயங்கர ஷாக்கிங் எங்களுக்கு எல்லாருமே. அதை தாண்டி ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்ன விஷயம், நாங்க ஏறினது எதுக்குன்னா 49 வயசு மதிப்புல நான் இதை பண்றேன் அப்படின்னா யூத்தால பண்ண முடியும், அவங்கள இன்ஸ்பைர் பண்ணிட்டு ஒரே காரணத்துக்காக ஏறினாரு. உண்மையாவே கிட்டத்தட்ட கண்ண தண்ணி வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் அவர் பார்த்த விதம் வேற, பாதிலே ஐ ரியலைஸ் தட் எஸ் ஹி ஹஸ் தட் கெபாசிட்டி. கடைசியா அவர் பேசின விதம் மத்தவங்களை இன்ஸ்பைர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி அவர் முடிச்சாரு. அதே மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி இன்னொரு லேடி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 54 இயர்ஸ் லேடி ஒருத்தவங்க வந்து நானும் கலந்துட்டான்னு கேட்டாங்க. அவங்க என்ன நடந்தது கூட தெரியல. சரி மேடம் லஞ்சுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி நேம் வாங்கிட்டோம். லஞ்சுக்கு அப்புறம் தான் நான் வந்து உட்காந்துருக்கும்போது கேட்டேன், மேடம் என்ன நடக்குது தெரியுமானா தெரியாது பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணுவீங்களான்னா சொல்லுங்க பண்றேன் அப்படின்னாங்க. நான் அப்புறம் எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பூட் கேம்ப் எக்ஸ்பர்ட் கபிலன் ஆகிட்டு யோகேஷ் ஆகிட்ட சொல்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னாங்க சரி அவங்களுக்கு சிம்பிளா சின்ன சின்ன விஷயம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த லேடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுந்தரி அவங்க நேம், மேடம் என்ன பண்ணாங்கன்னா நான் இது எல்லாமே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன் ஓகே எதெல்லாம் முடியுதோ ட்ரை பண்ணி பாருங்க மேடம் சொன்னேன். மேக்ஸிமம் 11 வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 அவங்க ட்ரை பண்ணாங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 54 இயர்ஸ் ஒரு லேடி வந்து பண்ணாங்க, 17 இயர்ஸ் ஒரு கேர்ள் பண்ணாங்க, சின்ன சின்ன பசங்க 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் பசங்க. ஆக்சுவலா 18+ தான் பண்ணணும், சில பேர் வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டா இருக்கும் வந்து தே கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 77 இயர், நேற்று அந்த லைவ் கூட போய் என்ன மேபி யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நேற்று அந்த லைவ் நீங்க பாக்கலாம், நேற்று மார்னிங் பண்ணது. 77 இயர்ஸ் ஓல்டு மேன் ஒருத்தர் வந்து அவர் பண்ணிட்டு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அவரே கேட்கிற வரைக்கும் நான் வந்து சாம்பியன் எனக்கு கிளாப் பண்ணுங்க, நான் வந்து 77 இயர்ஸ் யங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வின்னிங் ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க இருக்கும். அண்ட் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப குட்டி பசங்க என்ன பண்ணா ஓகே அவங்களும் என்கரேஜ் பண்ணதுக்காக இந்த 11 இல்லாம அதுல ஒன்னே ஒன்று அந்த கிராலிங் எக்ஸசைஸோ அந்த வாக்கிங் ஆன் தி பிளாங்க் அதெல்லாம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களே மோட்டிவேட் பண்ணி பண்ண வச்சோம். டம்பிள்ஸை தூக்கி கொஞ்ச நேரம் கையில தூக்கி வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணது,
இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரெண்டு நாள். அதனால அதே டிஷர்ட்டோட நீங்க வந்து இந்த லைவ் பண்ணுவோம் ஆசைப்பட்டு டிஷர்ட் மாட்டி உட்காந்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு கோகுல் ஃப்ரம் தினமணி, ஹபீஸ் கான் என்னைக்கோ கொடுத்த ரெஃபரன்ஸ், கிரேட் தேங்க்ஸ் டு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹூ ஹவ் பீன் பிரசன்டிங் திஸ். அண்ட் ரொம்ப 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 டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட். அந்த ஸ்குவாட்ல இருந்து எல்லாருமே லைக் என் கூட கோயங்கர் பண்ண ரெண்டு பேர் பாவனன் அண்ட் இர்ஃபான், ரெண்டு பேர் வந்து எனக்கு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க. ஒரு ஒரு கட்டத்துல நான் அவங்களை பண்ண சொல்லிட்டு நான் உட்காந்துக்கலாம் கூட நினைச்சேன். பட் ப்ரொஃபஷனல் வந்து நான் ஆங்கரா போயிருக்கும்போது ஐ நீட் டு பி ஆன் த ஸ்டேஜ். அதனால தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு மைக்கு நீங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிங்க, ஒன்று நான் வச்சுக்கிறேன், பட் நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்றது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பண்ணோம். அந்த வகையில ஒரு மூணு மேல் எம்சி பண்றோம் அப்படின்னு போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனவே இந்த ரெண்டு நாள் வந்து என் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லா ரொம்ப ப்ரொடக்டிவா பண்ண சந்தோஷத்தோட இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உடனே இன்றைக்கு லைவ் வந்தேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் யோகேஷனா லைவ் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்க யாரும் இன்னும் கனெக்ட் ஆகலாம், ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அதை பார்க்கட்டும். இர்ஃபான் அண்ட் பாவனன், எஸ் அவங்க தான், ரெண்டு பேருமே தேங்க்ஸ். இந்த லைவ் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இதுல எது முக்கியமான விஷயம் நான் பூட்காம் பத்தி பேசணும், மேபி நான் அப்புறமா எடிட் பண்ணி கூட நான் ஷேர் பண்றேன். லைக் நேற்று ஸ்டேஜ்ல நான் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணேன். என்னன்னா எனக்கு ஆனஸ்டா சொன்னா அது புது விஷயமா இருந்தது பூட் கேம்ப் பண்ணது. நான் வந்து கத்துக்கிட்டேன் ரெண்டு நாள்ல என்னென்ன இருக்குன்ட்டு. இதை கண்டிப்பா நான் மற்றவங்க ஸ்பெட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க இந்த லைவ்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். முடிஞ்சா அது அப்புறமா டெக்ஸ்டா மாத்தி வந்து ஐ ஷேர் இட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ ஹவ் பீன் வாட்சிங் திஸ் லைவ். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த கமெண்ட் பண்ணிருக்காரு யோகேஷ், நீங்க அவரு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல இந்த கமெண்ட்லயே உங்க கொஸ்டின் ஷேர் பண்ணலாம். இல்ல பிளீஸ் கோ டு தி பேஜ் ஃபிட்னஸ் எலிக்சர் ஸ்குவாட், ஐ மீன் சாரி எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட் அசோக் நகர்ல இருக்கிறாங்க. இல்ல நான் சொன்ன மத்த டீம் மெம்பர்ஸும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் தேங்க்யூ மிஸ்டர் மணிகண்டன், இந்த எலிக்சர் ஃபிட்னஸ் ஸ்குவாட வந்து ஹெட் பண்ற மிஸ்டர் மணிகண்டனும் அவரோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தாங்க. தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணேன். ஒன்ஸ் அகைன் ஐ லைக் டு ஒர்க் வித் யுவர் டீம். டெஃபினட்டா கூட சீக்கிரமா நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஹூ எவர் ஹஸ் பீன் வாட்சிங் திஸ் லைவ், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். கொஞ்சம் பேருக்கு அவுட் ஆஃப் டாபிக்கா இருக்கலாம், பட் கண்டிப்பா வந்து மென்னுங்க பாக்கணும், மென் இல்ல விமனும் பார்க்கக்கூடிய டாபிக். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். எல்லாருமே நம்ம ஃபிட்டா இருக்கணும் ஆசைப்படுறோம், பட் அதுக்கு டைம் ஒதுக்க மாட்டோம். நிறைய பேர் ஜிம்ல போய் என்ரோல் பண்ணிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் போக மாட்டோம். ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லி வீட்டுல டம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி வைப்போம், ஃபுட் எல்லாம் வாங்கி வைப்போம், கொண்ட கடலை வாங்கி எல்லாம் வாங்கி வைப்போம், பட் ப்ராப்பரா நம்ம உடம்ப பாத்துக்கிறது அது நமக்கு கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் தே சே சவுண்ட் மைண்ட் இன் த சவுண்ட் பாடி. அந்த வகையில நீங்க ஜிம் போயிரா இருக்கலாம், இல்ல ஏரோபிக்ஸா இருக்கலாம், இல்ல ஜூம்பாவா இருக்கலாம், இந்த பூட் கேம்ப் ட்ரை பண்ணி பாருங்க. தட் வுட் பி மை சஜஷன். எனி டைம் நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத என்னோட ஆசை. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. டெஃபினெட்லி ஐ வில் விசிட் தேர் ஒன்ஸ் அண்ட் நல்லா செட் ஆச்சுன்னா ஐ வில் ஆல்சோ ஜாயின் ரெகுலர்லி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். டு நோ மோர் அபவுட் மீ பிளீஸ் கெட் டு மை வெப்சைட் www.chennaieventmcees.com. You can be in touch with me on my mobile 984-000-3813. Thank you so much. Good night. Stay blessed.